வந்து அடுத்த காணொலியில இருக்கோம். சரி, இந்த காணொலியில் என்ன பார்க்குறோன்னா, பகுதி 7 பின்னத்தை எப்படி சேர்க்கறது அப்படின்னு பார்க்குறோம். சரி, தொடர்ந்து நம்ம 6 பகுதிகளை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளையும் சேர்த்துல பற்றி தான் பார்த்தோம், வேறு எந்த பக்கமும் போல அதாவது கணித்துல நம்ம பார்க்கவே இல்லை இன்னும். சரி, சில விஷயங்களை மட்டும் அதில் பார்த்துட்டு இருக்கோம். சரி, என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது? ஒவ்வொரு பின்னமும் சேர்க்கும் போது கொஞ்சம் மாறுபடுறதுனால மாணவர்களுக்கு இந்த புரிதலில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். சரி, முதல்ல இந்த கணக்கை பார்க்குறோம். சரி, ஒவ்வொரு கணக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த என்ன செய்யணும்னா, மாணவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி என்ன முதல்ல பாருங்க, சமமா இருக்காரு. சரி, ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கணக்கும் ஒரே மாதிரி எழுதியிருக்கிறேன், ஆனால் இங்கே வேற உத்தி அங்கே வேற உத்தி காட்ட போறேன். சரி, ரெண்டு உத்திகள் இருக்கு. சரி, இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், இது கலப்பு பின்னம்னா கலப்பு பின்னமாக இருக்கின்றது. இந்த கலப்பு பின்னத்தை நம்ம என்ன செய்ய போறோம், இந்த மூன்றை தனித்து வைக்க போறோம். பாருங்க, மூன்றை எடுத்து தனியாக வச்சுட்டு கூட்டல் போட்டுக்கங்க. இந்த ஒன்றை மட்டும் முதல்ல செய்யுங்க, அதாவது 5 ஒன்றை மட்டும் முதல்ல செய்ய போறீங்க. கூட்டல் 2 1 எப்படி எழுதிக்கிறீங்க, அதாவது இந்த கொடுக்கப்பட்ட கணித வார்த்தையை பிரிச்சு பிரிச்சு எழுதி உங்க கூட்டல் போட்டுக்கிறீங்க. சரி, இந்த மூன்று அப்படியே இருக்கட்டும். இப்போ உங்க சமப்படுத்துறீங்க, 5 2 சமப்படுத்தணும் இந்த பகுதியை. அப்போ 5 2 சமப்படுத்தும் போது அதர்ம பொது மடங்கு பாத்தீங்கன்னா, இந்த 2 5 ஆக்கணும்னா நீங்க 5 தான் பெருக்கணும். 5 மாறாது, 10 மாறும். அதே போல இந்த 5 2 தான் நீங்க பெருக்கியாகும். சரிங்களா, இப்ப பெருக்கணும், 1 2 2 மேல வந்துடும். இங்க 5 2 10 சரிங்களா, 1 5 5 2 5 10 இப்ப கீழே சமமாயிடுச்சு பாருங்க. சரிங்களா, ஏன் 2 பெருக்கணும், இங்குள்ள 2 தான் அதை போட்டு பெருக்கணும், இங்குள்ள 5 தான் பெருக்கிறோம். சில சூழல்கள் வேறு மாதிரி வரும், அந்த சூழலும் உங்களுக்கு நான் ஆசிரியர் சொல்றேன். சரி, இப்ப பாருங்க உங்களுக்கு கூட கிடைக்கும் 3, கூட்டல் போடாதீங்க, இதுக்கு மேல கூட்டல் வேண்டாம். சரி, அப்படி போடுறது வந்து போட்டுங்க, 2 5 கூட்டினால் 7, 10 இங்க 10 ஒரு 10 தான் இருக்கணும். பாத்தீங்கன்னா கடைசி இறுதி விலை 3 10 7 உங்களுக்கு முடியும். சரியா மாணவர்களே, இது கொஞ்சம் தெளிவா பார்த்துக்குங்க. சரியா, இந்த 3 அப்படியே முழு எண் தகவு பின்னத்தோட இழைஞ்சி ஒரு கலப்பு பின்னமாக மாறி. சரியா மாணவர்களே, சரி, இதே இந்த வழிமுறை இப்போ இந்த கணக்குக்கு, அதாவது பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம், அதாவது நம்ம வந்து என்ன செய்யல, இதை தகா பின்னத்துக்கு மாத்தல. இப்போ இந்த வழிமுறை தகா பின்னத்துக்கு மாத்த போறோம். சரி, 3 5 15 15 ஒன்று கூட்டினா 16. இந்த 5 அப்படியே கீழே போட்டுருங்க, கூட்டல் அப்படியே போட்டுக்கொண்டுதான், 2 2 1. சரி, அதே போல என்ன செய்ய போறோம், இங்க 2 5 பெருக்கணும், இங்க 5 பெருக்கணும், மேலே 5 பெருக்கணும், இங்க இந்த 2 கொண்டு பெருக்க போறோம், இங்கேயும் பெருக்கி கொண்டுதான். 16 2 பெருக்கணும், 32 கிடைக்கும். 5 2 10 சரி, அங்க 5 10 சரியா மாணவர்களே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், 1 5 5 2 5 10 கரெக்டா போட்டு இருக்கோம், சரியான வழிமுறையில வந்துட்டு இருக்கோம். சரி, 32 5 போட்டுனா நமக்கு 37 கிடைக்கும். கீழே இங்கேயும் 10 இங்கேயும் 10 இருக்கிறதுனா ஒரு 10 தான் போட போறோம். நல்ல ஞாபகம் வச்சுங்க, முதல் காணொலியிலேருந்து நம்ம பகுதியை வந்து கூட்டுறதே இல்லை, பகுதியை சமப்படுத்தி தான் போட்டுட்டு இருக்கிறோம். சரிங்களா, அதுக்குள்ள காரணமும் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இது வந்து ஒரு தகாபின்னம், தகாபின்னத்தை நம்ம கலப்பு பின்னத்துக்கு மாத்தணும்னா 37 10 வகுக்கணும், 3 10 30 மீதம் 7. சரிங்களா, இதைத்தான் நம்ம கலப்பு பின்னமா மாத்த போறோம். விடையா வந்த 3 முழு ஏ மீதமாக வந்தது தொகுதிக்கு போவோம், எதை கொண்டு வகுக்கிறோமோ அது பகுதிக்கு வரும். சரியா மாணவர்களே, இது உங்களுக்கு புரிதல் இருக்கும். இது நம்ம என்ன செய்யறோம், கலப்பு பின்னத்தை தகா பின்னத்துக்கு மாத்தி செய்யறோம். இது கலப்பு பின்னத்துல உள்ள முழு எண்ணை தனிமைப்படுத்திட்டு பிறகு தகு பின்னத்தை முதல்ல செஞ்சுட்டு செய்யறோம். இது ரெண்டு தான் வேறுபாடு. சரி, உங்களுக்கு எந்த வழிமுறை வருதோ அந்த வழிமுறை எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு கணக்கு செய்யறதுக்கு. பல்வகை உத்தி வரும்போது ரெண்டையும் செய்து காட்டுங்க. சரியா மாணவர்களே, அடிக்கடி நிறைய பயிற்சிகள் செய்யுங்க, ஆசிரியர்களிடம் கேள்வி கேட்டு நிறைய புரிதல்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. சரியா மாணவர்களே, நன்றி, வணக்கம்.